நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து லைவ் வீடியோவில் சில விஷயங்களை வந்து இன்றைக்கு பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக சில அமைப்புகள், அதாவது ஏகப்பட்ட பேருக்கு நிறைய சந்தேகங்கள், அதில் சில குறிப்பிட்ட அமைப்புகளில் வந்து உள்ள சந்தேகங்களை இன்றைக்கு விளக்கத்தை பார்க்கலாம். அதை பொதுவாக வந்து சுபத்துவத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம். சுபத்துவ அமைப்புகளை பற்றி நிறைய பேசுகிறேன். ஆக சுபத்துவ அமைப்புகளை பற்றி பேசும்போதே சிலருக்கு சில மனக்குறைகள் இருக்கின்றன. அந்த மனக்குறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், பாவத்துவத்தை பற்றி ஐயா நீங்கள் பேசுகிறதில்ல, அதிகமாக சுபத்துவத்தையே பேசுகிறீங்க, பாவத்துவத்தை பேசி பேசுகிறது. இடையில சுபாசனியராக பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்கிறோம், ஆனாலும் பாவத்துவத்தை பற்றி நான் பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு குறைகள் இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான விஷயங்களை சில விஷயங்களில் இன்றைக்கி வந்து சில பாயிண்ட்டுகள் பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவருடைய கமெண்ட்டு, போன வாரம் வந்த கமெண்ட்டு, ஜிஆர் நர்மதன் முகில்வர்மன். ஜிஆர் நர்மதன் முகில்வர்மன், ஐயா வணக்கம். நர்மதன், எப்போதும் பௌர்ணமி சிறப்புகளை விளக்கும் நீங்கள் அதன் எதிர்ப்பதமான அமாவாசையின் சிறப்புகளையும் விளக்குங்கள். குறிப்பாக தீபாவளி, சிவராத்திரி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. பொதுவாக அமாவாசைனால என்ன, ஒன்றுதான், இந்த தனித்தனி அமாவாசையோட சிறப்புகளை விளக்குவது வந்து ஆன்மீகத்தின் வேலையே தவிர நம்மை போன்ற ஜோதிடத்தின் வேலை இல்லை. ஆயினும் ஜோதிடத்தின் அடுக்குகள், ஜோதிடத்தின் மேலே தான் இந்து மதமே உட்கார்ந்துருக்கு. வானவியல் சாஸ்திரமாகிய ஜோதிடத்தின் மேலே தான் சில விஷயங்களே வந்து அடங்கி இருக்கிறது. ஆயினும் இந்த அமாவாசையில் பிறந்த நிறைய பேர் உயர்நிலையிலும் இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்தீங்க, அதுக்காக தான் அந்த கேள்வி தேர்ந்தெடுத்தேன். பௌர்ணமியை பற்றித்தான் சிறப்பாக குருஜி சொல்கிறாரு, அமாவாசையை பற்றி சொல்கிறதில்லை. அமாவாசையில் பிறந்தவங்கெல்லாம் அப்போ பாவப்பட்டவர்கள். சில பேர் வந்து ஒரு மாதிரியான மனம் வெறுத்த கமெண்ட்டுகளே கொடுத்துருக்குறாங்க. அதாவது குருஜி வந்து பௌர்ணமியை பற்றி தான் பேசுவார், அமாவாசையை பற்றி பேசுறதில்லை அப்படின்ட்டு. அதற்காக தான் அந்த இதை நீங்களும் அதை கொடுத்துருக்குறீங்க. அமாவாசையில் பிறந்த நிறைய பேர் உயர்நிலையிலும் இருக்கிறார்கள். நான் அதுக்கு தான் வந்து அந்த சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்கிறேன். நான் பௌர்ணமி அமாவாசைன்னு நான் இதை எடுத்துக்கிறது இல்லை. பௌர்ணமி அமாவாசைன்னு அந்த இந்த விஷயங்களை எடுத்துக்கிறது இல்லை. ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறேன். அமாவாசையில் பிறக்கின்ற நிறைய பேர் வந்து உண்மையிலே வந்து நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பூரண அமாவாசையில் மட்டும் பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த அமாவாசையோடு சுக்கிரன், குரு போன்ற சுபகிரகங்கள் சேர்ந்திருக்கும். ஏன்னா ஒரு மாபெரும் சுபரான பௌர்ணமி சந்திரன் அதற்கு நேர் எதிரான ஒரு நிலையை பெறுகிறார் அன்றைக்கு அமாவாசைன்றது. அமாவாசைன்றது என்ன, ஏன் வந்து நம்ம வந்து இதை சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் ஒரு பேசிக்கை சொல்லிடுறேன். இப்போ தான் வந்து இந்த சுபத்துவம் என்றால் என்னென்னு போன மூன்றாவது வாரம் ஜோதிடமும் மகா அற்புதம், சாரி மறுபடியும் அதே வாயில் வருது, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம், ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இப்போது மூன்றாவது தொடர்கட்டுகள் ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் அந்த சுபத்துவம் சூட்சுமோடு பாவத்துவ அமைப்போடு கண்டிப்பாக ஒரு 70 கட்டுரைகளாவது, பொதுவாகவே ஒரு 70-75 கட்டுரைகள் எழுதுவோம். அதில் அந்த 70-75 கட்டுரைகளாவது இந்த முறையும் அந்த என்ன தலைப்பில் வரப்போது, சுபத்துவம் அல்லது இது ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம், அதை வந்து அதில் வந்து மிக முக்கியத்துவமாக சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமம் உழுவ வந்து கிரகங்களின் ஒளி அளவை கொண்டு தான் இதில் அந்த கட்டுரைகள் அங்கங்கே எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதை டச் பண்ணுவேன். கிரகங்களின் ஒளி அளவை நான் எப்படி பலன் எடுக்கிறதுக்கான எப்படி ஒரு அமைப்பு, நான் சொல்லுகின்ற அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும். இதுவரைக்கும் நீங்கள் யாருமே மறுக்கலையே, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு ஒரு விதி சொல்கிறேன். இந்த விதியை வந்து நீங்கள் யாருமே மறக்கலையே, யாராவது ஒருத்தர் மறுங்க பார்ப்போம், நிரூபிச்சு காட்டுறேன். என்னோடது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்றத ஜோதிடத்தை வந்து பர்ஃபெக்டாக கிட்ட கொண்டு போகிறது தானே. பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும், எத்தனை முறை ஜோதிட விதிகளாக இருக்கட்டும், கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், மற்ற சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லா தலைப்பிலான அத்தனை அமைப்புகளாக இருக்கட்டும், தொழிலுக்கு என்ன சொல்கிறோம், தொழில் பாவகம், ஆறாம் பாவகம்,
கிட்டத்தட்ட வந்து ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் ஆறாம் பாவகாதிபதி பத்தாவது பாவகாதிபதி அப்படி இப்படின்னு சொல்லி அத்தனை விதிகளையும் வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து நான் ஒரே வழியில் அதை முடிச்சிட்டேன் இல்லையா. ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, இந்த அதிக சுபத்துவம்ன்றதை எப்படி பிரிக்கலாம், எந்த கிரகம் குருவோடும் சுக்கரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, இது வந்து ஹைலி கணக்குன்னு சொல்லலாம். ஒரு கிரகம் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் எப்போது தொடர்பு கொள்ளுகிறதோ அப்போது வந்து அது அதிக சுபத்துவத்தை அடைகிறது. பௌர்ணமி சந்திரனோட அடையும் போது உங்கள் ஜாதகத்தில் இது வரைக்கும் என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த அமைப்பை வந்து எந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலும் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் எண்ணங்களும் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில்களும் அமையும். வெட்டியான் தொழிலுக்கு கூட நம்ம வந்து ஒரு போடலான்னு இருக்கிறோம், கொஞ்சம் நேரம் கிடைக்கட்டும். இங்கே யாராவது இந்த பரியல் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஜாதகம் அவங்க அனுமதியோட எடுத்து அதில் வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் அதிகம் இருப்பதிலேயே அதிக சுபத்துவமாக சனி இருப்பார் அப்படிங்கிறத கூட நம்ம நிரூபிக்க முடியும். நான் ஒரு வகையில் சனி பாபத்துவம்னு சொன்னேன், அதை குறைந்த அளவு சுபத்துவம்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் சுபத்துவத்தின் பாபத்துவத்தின் அளவை புரிந்து கொள்ளும் போது தொழில் அமைப்புள்ள உள்ள வித்தியாசங்களை நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போது வந்து அந்த நேரடியான நர்மதன் அவர்களுடைய கேள்விகளுக்கு வந்தால், அமாவாசையில் பிறந்தவர்கள் எல்லோருமே வந்து நன்றாக இருக்கிறார்கள், அமாவாசையில் பிறந்தவர்களும் நன்றாக இருக்கிறாங்க, இந்த அமாவாசையில் பிறந்தால் திருநேனுவாங்க, அதெல்லாம் தப்புன்னு நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நிறைய வீடியோக்களில் விளக்கமே கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்ததில்ல, அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும், அப்போ பௌர்ணமியிலே கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமியோடு பாவப்பட்ட பாவத்துவங்களில் சனி சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அந்த பௌர்ணமியும் வேஸ்ட்டு தானே, அதை பாவத்துவ பௌர்ணமின்னு சொல்லிடலாம் இல்லையா. பௌர்ணமியில் பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, ஆதிபதி பௌர்ணமின்றது என்ன, காரக விசேஷங்களை, பௌர்ணமி என்பது என்ன, காரக விசேஷங்களை சூரியனும் சந்திரனும் செய்வது, காரக அமைப்புகளை விசேஷங்களை செய்வது, அவர்களே கும்பலக்கணத்தில் இருக்கட்டும் ஆதிபத்திய விசேஷங்களையும் செய்வாங்கல்ல, அதே கும்பலக்கணத்திற்கு ரெண்டு பேரும் பாவிகள் தானே, அவர்கள் கும்பலக்கணத்திற்கு எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் 5-11 இடங்களை தவிர்த்து வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கடுமையான கெடுபலன்களை செய்வாங்க இல்லையா. அதாவது பௌர்ணமி என்பது சூரியனின் சந்திரனின் காரகங்கள் கிடைப்பது, சூரியனின் சந்திரனின் காரகங்கள் தாய் தகவன் உள்பட்ட சில மனம் உள்பட்ட சில விஷயங்கள், தலைமை பண்பு மனம். இன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, லக்னத்துடைய காரகன் எது அப்படின்னு கேட்டேன், அது ஒரு லக்னத்துடைய காரகன் அப்படின்னு சொன்னதற்கு லக்ன காரகன் யாருன்னு ஏதோ ஒரு வீடியோவில் பேசினேன், பிரீமியம் வீடியோன்னு நினைக்கிறேன். அதாவது 2 பாவகத்திற்கு குரு காரகன், 3 பாவகத்திற்கு செவ்வாய் காரகன், 4 பாவகத்திற்கு சுக்கிரனும் சந்திரனும் காரகன், 5 பாவகத்திற்கு குரு காரகன், இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா லக்னத்திற்கான காரகன் என்ன அப்படின்னு கேட்டதற்கு நானே பதில் சொன்னேன், லக்ன காரகன் சூரியன். அதற்கு இன்றைக்கு 100 கணக்கான மெயில்கள் வந்திருக்கின்றன, 100 கணக்கானனா கிட்டத்தட்ட 1000-1000 தொடுகின்ற மெயில்கள், லக்ன காரகன் சூரியன்றதே எங்களுக்கு இன்னும் இது வரைக்குமே தெரியாது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லா விதமான அமைப்புகளுக்குமே என்ன காரகன் அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ அந்த அமைப்பில் காரகன் அமைப்புகளை பௌர்ணமி என்று அவர்கள் செய்வார்கள், அதே ஆதிபத்திய அமைப்புகள் நல்லதோ கெட்டதோ அந்த இந்த இரண்டு அதையும் செய்வார்கள். அந்த ஜாதகருக்கு கும்பலக்கணத்திற்கு மகர லக்னத்திற்கு சூரிய சந்திரர்கள் பௌர்ணமி நிலையில் இருந்தாலும் அவர்கள் வந்து ஆதிபத்திய கெடுபலன்களை செய்வார்கள் பௌர்ணமி நிலையில் இருந்தாலும், அதே விருச்சிக லக்னத்திற்கு அவர்கள் விருச்சிக லக்னத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தால் ஆதிபத்திய காரக ரெண்டு விசேஷங்களையும் சேர்ந்து செய்வார்கள் அப்படிங்கிறது தான் விதி அமைப்பு. சரி, இப்போதைக்கு அமாவாசை என்பது, அமாவாசை என்பது என்ன, சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் இருள் அடைவது. இப்போ அந்த அமாவாசை யோகத்தில் தனித்து சில அமாவாசை அமைப்பில் தனித்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், சூரியனும் சந்திரனும் அந்த பாவகம் நிச்சயமாக கெடும், அப்போ வந்து இருள் சந்திரன் ஆயிடுறாரு, கூடவே சனியும் பார்த்து விட்டார்னு வச்சுக்குவோம், கூடவே இந்த இவங்களை வந்து சனியும் பார்த்து விட்டார், கொடுமை கடுமையான ஒரு இன்னும் பெரிய இருள். அதே நேரத்தில் அந்த சூரியன் சந்திரனுக்கு அதே இடத்துல சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைகிறார்னா அது நல்ல அமாவாசை ஆகிவிடும். கீழே நர்மதன் நீங்கள் கீழே அந்த கமெண்டில் கொடுக்குறீங்க, நல் அமாவாசையில் பிறந்தவர்கள் உயர்நிலையிலும் இருக்கிறார்கள். இங்கே அமாவாசை பௌர்ணமி என்பது முக்கியமே இல்லை, நான் உங்களுக்கு புரிவதற்காகத்தான் பௌர்ணமியை ஒரு அடையாளத்திற்காக சொல்கிறேனே தவிர அமாவாசையை நான் எந்த நேரத்திலையும் குறைச்சி சொல்லலை. இங்கே பேசிக்காக நர்மதன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கிரகங்களின் சுபத்துவம். பௌர்ணமி என்றவுடன் நம்முடைய மனசுல நம்மை அறியாமல் சந்திரன் என்று ஒளி மிகுந்த நிலையில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு சுபத்துவ அமைப்பு நமக்கு வந்து தெரிய வருகிறது. இதே அமாவாசைனா நம்முடைய மனசு அறியாமையே இருள் அமைப்பு அப்படின்னு வந்துடும், மனம் கெட்டு போயிருக்கும். அமாவாசை என்று ஏன் அமாவாசை பண்ற, அப்ப பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவனே எதுவுமே சொல்லாம பழமொழியே வந்து அமாவாசை அன்னைக்கு பிறந்தவன் திருடன் ஏன் சொல்ல வர்றாங்க. ஆக சில நிலைகள்ல வந்து சில விஷயங்கள் நம்முடைய மனதிற்கு டக்குன்னு தெளிவாக புரிவதற்காக விளக்கப்பட்டவை தான்.
அந்த அமைப்பின்படி அமாவாசை என்பது மிக முக்கியம் கிடையாது. அந்த அமாவாசையோடு ஒளி கிரகங்கள் கூடினால் அவர் உயர்நிலையிலேயே கண்டிப்பாக இருப்பார். அமாவாசை சரி, உதாரணமாக எல்லாத்தையும் போல மறுபடியும் கலைஞர் கருணாநிதி ஜாதகத்துக்கு வந்துடுவோம். அவர் ஒன்றும் பௌர்ணமின்ற பிறகுலையே அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிறந்திருக்கிறாரு. அமாவாசைக்கு அடுத்து அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அங்கே அவருக்கு கிருத்திகைக்கும் இது இதில் தான் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அமாவாசை வந்திருக்கும். சூரியனும் சந்திரனும் இணைந்த அமாவாசையில் தானே அவர் பிறந்திருக்கிறாரு. அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்பிறையில் பிறந்திருக்கிறார். அதை வந்து அடுத்த நாள் ஒன்றும் பெரிய ஒளி மிகுந்த சந்திரன்னு சொல்ல மாட்டேனே, அவர் வந்து தலைமைக்கு ஒரு உதாரணமாக இல்லையா? அவருடைய ஜாதகம் லக்னாதிபதி உச்சம்னாலும் அமாவாசை சந்திரன் தானே. ஆனால் அங்கே குரு பார்த்து விட்டார் இல்லையா? பங்கமற்ற சிவராஜ யோக குரு கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் தான், அது அமாவாசையில் தான் பிறந்தார். ஆனால் அந்த இழந்த ஒளியை சந்திரன் திரும்ப பெறுகிறார் இல்லையா? இதுதாங்க விஷயம். ஒரு இடத்துல வந்து அமாவாசை பௌர்ணமின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது எங்கே எந்த கிரகம் சுபத்துவத்து அமைப்பை வந்து அந்த பௌர்ணமி சந்திரன், குரு சுக்கிரன், தனித்த புதன், வளர்பரி சந்திரன் சில நுணுக்கங்களாக சொல்கிறார் இல்லையா? அமாவாசை சந்திரன் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மகன் அமாவாசையில் பிறந்தவன் தான். என்னுடைய குழந்தை அமாவாசையில் அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிறந்திருக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் இணைந்த அமைப்பில் சூரியன் சந்திரன் புதன் மூவருமே அமாவாசை தினத்திற்கு அடுத்த நாள் பிறந்தவன். ஆனால் குரு பார்க்கிறார். ஆனால் இவர்கள் மூவரையும் குரு பார்க்கிறார். ஆக அந்த அமைப்பில் எப்போது அமாவாசையில் நீங்கள் பிறந்தாலும் அந்த அமாவாசையை குரு பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கிறேன். அல்லது சுக்கிரன் இணைந்து விட வேண்டும். தனிப்புதன் இணையும் பொழுது அங்கே வந்து பலன்கள் குறைவாக இருக்கும். ஒளித்தன்மை தான் முக்கியமே தவிர அமாவாசையா பௌர்ணமியா என்பது முக்கியம் கிடையாது. ஜாதகத்தை எப்போது ஒளித்தன்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ, நிறைய வந்து நான் இவ்வளோ தூரம் தெளிவாக தெல்ல தெளிவாக விளக்குனாலும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்கும் வருது. இயற்கை நான் வந்து இத்தனை வருஷ கணக்கில் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை வந்து நீங்கள் சில வாரக்கணக்கில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நான் வந்து இதுக்க முடியாது, நான் வந்து எதிர்பார்க்க முடியாது. சுபத்துவம் என்பது என்ன, பாவத்துவம் என்பது என்ன, சுபத்துவத்தின் ஹை நிலை ஒரு ஒரு பாயிண்டில் பௌர்ணமி சந்திரனை தூக்கி தனியாக வச்சிடறேன். பௌர்ணமி சந்திரன் மாதம் ஒரு முறை வருகிறதுனால இன்றைக்கு அந்த கட்டையை தான் எழுதியிருந்தேன். போன வெள்ளிக்கிழமை கூட அந்த கட்டையை பற்றி தான் எழுதியிருந்தேன். பௌர்ணமி சந்திரன் என்பவர் மாதம் ஒரு முறை வருகின்ற ஒருவர். அவர் வந்து மாதம் ஒரு முறைன்றதுனால அவர் நிச்சயமாக நிறைய சுபத்துவப்படுத்தும் தகுதி உள்ளவர். அதிகபட்ச உச்சநிலை 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குருவுக்கு ஏற்படுகிறது கடகத்தில். அப்போ அந்த ஆரோகண ரீதியில் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற குரு, ஒளி முகிந்த குருவாக இருக்கும்போது சரியான நிலைகளில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி சுபத்துவப்படுத்தலை செய்வார். ஒரு ஜாதகத்தின் உச்சபட்ச சுபத்துவம் என்பது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு கிரகத்தோடு இருப்பது. எந்த ஒரு கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது என்று நாம் கணக்கு போட வேண்டும் எனில் அந்த கிரகம் குரு சுக்கிரன் இரண்டோடும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கா, குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனோடு இருக்கா, சுக்கரனின் வீட்டில் அமர்ந்து குருவோடு இருக்கா, சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதா, குருவோடு இணைந்து சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதா, இது போன்ற குரு சுக்கரனுடைய கணக்கில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதிக சுபத்துவம். செவ்வாய் சனி ராகு இந்த அமைப்பில் வந்து செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வை, சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் பார்வை, செவ்வாயும் சனியும் இணைந்து ஒரே கிரகத்தோடு இருக்கிறது, செவ்வாய் சனி ராகு இணைஞ்சு ஒரே மாதிரி இருக்கிறது அதிகமான பாவத்துவம். அமாவாசை சந்திரன் கடுமையான சனிக்கு நிகரானவர். அதனால தான் வந்து அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறோமே தவிர நிச்சயமாக அமாவாசையில் பிறந்தவங்கன்றதுக்காக இது பண்ணல. பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை எப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து நிச்சயமாக வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அமைப்புகள்னா பௌர்ணமி என்ற ஒரு உயர்குடி பிறப்பு ஏற்படுதுன்னா இயல்பாகவே அன்றைக்கு வந்து பௌர்ணமி சந்திரன் வலுவாகிறதுனால தான் நான் வந்து அதை பற்றி சொல்கிறேனே தவிர நிச்சயமாக வேற ஒரு விஷயம் கிடையாது. சரி, இன்னொன்று சொல்கிறேன். யுவன் யூ டூ நாங்கள் இத்தனை காலம் உங்கள் மனம் அறிந்து யூடியூப்பில் கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் இத்தனை காலம் உங்கள் மனம் அறிந்து பிடித்து போய் மதித்து உங்களை பின்பற்றி வருகிறோம், எங்களுக்கு ஒரு உபயம் செய்யுங்கள். எதில் கொடுக்குறீங்கன்னா இந்த சிசேரியன் இதில் வீடியோவில் கொடுத்துருக்குறீங்க. குருவே, வரும் காலத்தை மனதில் கருத்தில் கொண்டு இளைய தம்பதிகளுக்கு பொதுவாக இந்த வருடம் கிரக இணைவு சரி, இந்த இணைவு சரியில்லை என்று எங்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்கள் தெய்வமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே மாதிரி இன்னும் ஒரு கமெண்ட்டும் படித்தேன். அதாவது
சிசேரியன் பண்றதுக்கான டைமை பத்தி கொடுக்குறீங்களே, தம்பதிகளுக்கு வந்து கரு உருவாவதற்கான டைமே கொடுத்துடலாமே. அந்த காலத்தில் சித்தர்கள் டைம் இருங்க சொல்கிறேன், அதே தான் அதோடைய இதுதான். இதுவும் இந்த யுவன் கரு உருவாகும் போதே அதற்கான அமைப்புகளை கொடுத்துடலாமே. யுவன் எங்களுக்கு குருவே வரும் காலத்தை மனதில் கொண்டு, வருங்காலத்தை ஃபியூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு இளைய தம்பதிகளுக்கு பொதுவாக இந்த கிரக இணை கிரக இந்த வருட கிரக இணைவு சரி, இந்த வருட இணைவு சரியில்லை என்று ஒரு பச்சை கொடி எங்களுக்கு காட்டுங்க. தெய்வமே பிறக்கிறதும் நம்ம கையில் இல்லை, உருவாகிறதும் நம்ம கையில் இல்லை. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்றதுனால ஒரு 2 நிமிஷம் இதை பற்றி சொல்லிடுறேன். இதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார், கரு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை. இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் சித்தர்கள்லாம் முயற்சி பண்ண ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு 270 நாள் 300 நாள் கணக்கு போட்டு இந்த அமைப்பில் இன்றைக்கு இன்றைக்கு நாம் வந்து தம்பதிகள் இணைந்தால் அதன் பிறகு பிறக்கின்ற குழந்தை வந்து 9-10 மாதங்கள் கழித்து பிறக்கும் போது இத்தகைய கிரக நிலைவில் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பரம்பொருள் கையில் இருக்குது. இறைவனை தவிர வேறு யாராலும் எப்போ ஜனிக்கும், எப்போ உருவாகும், எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது வந்து சிசேரியனே கொடுத்தா கூட அதை சொல்லிட்டேன், என்ன சிசேரியனே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற போது அந்த காலத்தில் சித்த புருஷர்கள் இந்த மாதிரியான ஒரு பிறவியை பிறக்க வைக்க முடியுமான்னு இது பண்ண கதைகள்லாம், புராண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 100% சக்ஸஸ் இல்லை. ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிச்சைக்காரனுக்கு கோடீஸ்வர குழந்தை பிறக்கலாம், ஒரு கோடீஸ்வரனுக்கு முட்டாளான குழந்தை, ஒரு ஏழையான அந்த அவனுடைய சொத்த காலிவனப்பரா அப்படியே புள்ள பிறக்கலாம், ஒரு முட்டாள் கிராமத்தானுக்கு படிக்காத ஒரு கிராமத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய மேதை பிறக்கலாம், ஒரு மிகப்பெரிய மேதைக்கு கல்வி அறிவே இல்லாத முட்டாள் பிறக்கலாம். அந்த பிறக்கின்ற அதைத்தான் வந்து நான் ஒரு இடத்துல எளிமையாக சொன்னேன். அதாவது கரு உருவாகின்ற நாள் அப்படிங்கிறத வந்து சரியாக இங்கே இது வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னாலும் கரு உருவாகிற நாளை பற்றிலாம் இங்கே சொல்லப்படலை. குழந்தை பிறக்கின்ற அமைப்பு, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கர்மா எப்படி நுழையுதுன்னு என்னுடைய அபிப்பிராயமாக சொன்ன பாருங்க. அதோடைய முதல் மூச்சை உள்ளிழுக்கும் போது, ஏன்னா வந்து இந்த 21600 சுவாசத்தில் தான் வந்து சுவாச கணக்குகளுக்குள்ள தான் தசாபக்தி வருடங்களை எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. அதைத்தான் வந்து பராசர மகரிஷி இந்த 21600 தான் அவர் வந்து 26600 அப்படின்றதுல தான் அவர் தசாபக்தி வருடங்களை எங்கேயோ இழுத்திருக்கிறார், எங்கேயோ பிரிச்சிருக்கிறார். அது கொஞ்சம் லேசாக புரியுது, அது புரியவும் மாட்டேங்குது. 21600 குன்று அப்படிங்கிற ஒரு எண்ணுக்குள்ள தான் 120 வருட இதே ஒளிஞ்சிருக்கு தசாபக்தி வருடங்கள் அமைப்பு. அப்போ அந்த சுவாசம் எப்போது ஒரு குழந்தைக்கு முதல் சுவாசம், அன்னையின் வயிற்றில் வெறுமே ஒரு சதை கோலமாக இருக்கின்ற ஒரு குழந்தை வந்து அதுவே தனியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் குழந்தையாக மாறுகிறது, அந்த 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 கர்மாவுடைய அமைப்பை பெறுகிறது. அப்போ முதல் சுவாசம் போகும்போது தான் கர்மா உள்ளே நுழைகிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்னு ஏதோ ஒரு வீடியோவில் கூட பேசினேன். அதில் தான் வந்து குழந்தையுடைய அத்தனை எதிர்காலமும் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர பிறக்கும் பிறகு உருவாகும் போது இல்லை, உருவாகும் போது இல்லை. நம்ம வந்து ஒரு இதாக பார்க்க போனால் என்ன பண்ணிக்கலாம்னா, சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, குரு நீச்சமாக போகிறாரு, இப்போ வந்து அடுத்த வருஷம் குரு நீச்சமாக போகிறார், அப்போ குரு நீச்சமாகும் போது குழந்தை பிறக்கிறது நல்லதில்லைன்ட்டு 1 வருஷம் தள்ளி போடுவாங்க. குரு நீச்சமாக போகிறாரு, அவர் நீச்சமாக போகிறார், இவர் உச்சமாக போகிறார், அடுத்த வருஷம். அப்போ கூட வந்து சயின்ஸை சொல்கிற சில நேரங்கள் அந்த பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் இது விந்து இணைகிற ஒரு விஷயம் அமைப்பில் வந்து எப்போதுன்றதெல்லாம் நம்ம சரியாகவே கால்குலேஷன் பண்ண முடியாது. அப்படிலாம் தான் டாக்டரும் தேவையில்லை, கடவுளும் தேவையில்லை, நம்மளே குழந்தை எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, இப்போ அடுத்த வருஷம் குழந்தை குரு வந்து நீச்சமாகுது நல்லது இல்லையா அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே உச்சத்திற்கு சமமான ஒரு அமைப்பை அவர் இங்கே நீச்ச பங்கு அமைப்பில் அடைய போகிறார். அங்கே வந்து நீச்ச பங்கு அமைப்பை அவர் அடைவார். அதாவது குருவும் அவங்க கூடயே வந்து செவ்வாயும் சேர்ந்தாங்க, சேரமாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் செவ்வாய் வந்து 45 நாளாக தான் இதாக இருக்கிறாரு, ஒரு சுத்தி வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகிடும், அதுக்குள்ளே குரு சனி சேர்க்கை விளையிடும், நீச்ச பங்கம் ஆவார். நீச்ச பங்கம் அடையிறது கிட்டத்தட்ட ஆட்சியை விட மேலான ஒரு நல்ல நிலைமை தான். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் இணையும் போதோ, சுக்கிரன் எதிரில இருக்கும் போதோ, பௌர்ணமி சந்திரன் வடதுரை சந்திரன் அவர்களுக்கு எதிரில இருக்கும்போது குரு இன்னும் அதிகமான ஒரு வலுவை அடைவார். அதனால வந்து மேம்போக்காக வந்து குரு நீச்சமாக்கும் போது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைச்சா குரு உச்சமாக அந்த நேரத்தில் பிறக்கின்ற சில குழந்தைகள் நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஆகவே குழந்தை பிறப்பது என்பது, குழந்தையை உருவாக்குவது என்பது ஒன்றும் ஃபேக்டரி கிடையாது. ஒரு பொம்மையை செய்கிற மாதிரி குழந்தையை செஞ்சிட முடியாது. குழந்தை என்பது ஜீவன், நம்முடைய மனித இது வந்து பரம்பொருளோட ஒரு அமைப்பு. அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் கையில் இருக்கிற பொம்மைகள் தான். அதனால் நம்ம வந்து ஒரு பொம்மை கதை பொம்மை மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, சரியா? தம்பதிகள் இணைவதற்கான நேரங்களை யாராலும் குறிக்கவே முடியாது. ஏனென்றால் பிறப்பு தான் அங்கே, அது 270 நாளே பிறக்கலாம். இன்னொன்று அதுக்கு முக்கியமானது லக்கணம்,
என்னதான் கிரகங்கள் சுகத்துவமா இருந்தாலும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஆதிபத்திய அமைப்புல லக்னம் சரியா இருக்கணும். லக்னமும் சரியாக இருந்து ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கும்போது தான் வந்து அந்த அந்த ஜீவன் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம்.